காலம் தான் அதை சமாளிக்கும்படி நேருக்கு நேரம் உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போதுதான் உங்க பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரிகிறது பூமானமே உங்களுக்கு சமாளிக்க முடியலன்னா மழை எப்படி சமாளிப்பீங்க மழையை சமாளிக்க முடியலன்னா நீங்கள் வெள்ளங்களை எப்படி சமாளிப்பீங்க புயல் எப்படி சமாளிப்பீங்க இனி காலம் அப்படி வருதே ஒருவர் மறிக்கிறார் மரணத்தை தடுத்து நிறுத்த முடிகிறதா பாருங்க கொத்து கொத்தான மரணம் எவ்ளோ ஜபம் உடிதான் பாருங்க இதுதான் உங்க பலம் நாம இருக்கிற இந்த நிலைமையோட கடைசி கால ஊழியத்தை சந்திக்க முடியாது ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட ஒரு உபத்திரவத்தின் பாதை நமக்கு உணர்த்துவிப்பது என்ன என்ற தலைப்பில் சில காரியங்களை நம்ம தியானித்தோம் உபாகம் புஸ்தகத்தில் கர்த்தரே ஒரு மனிதனுக்கு தான் நேசிக்கிற தன்னால் அழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தும் போது அந்த பாதையின் வழியாக என்னென்னெல்லாம் கற்றுக் விரும்புகிறார் என்பதை உபாகமும் எட்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று ஆகிய வசனத்திலிருந்து நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம் இப்போ சமீபமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த லாக்டவுன் காலங்களில் எல்லா தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் குறிப்பாக நம்ம எதை பார்க்கணுன்னா கர்த்தருடைய ஜனங்கள் இந்த உபத்திரவு காலத்தில் என்ன செய்கிறாங்க இந்த உபத்திரவு காலத்தில் இந்த பேண்டமிக் பீரியடில் ஊழியத்தில் என்னென்ன நடக்குது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் பலருக்கு பல காரியங்கள் தெரியாது சில சபைகளில் விசுவாசியாக இருப்பீங்க சபைக்கு போவீங்க ஆராதனையில் கலந்துக்கிறவீங்க காணிக்க கொடுப்பீங்க வந்துடுவீங்க அந்த சபையில் இந்த போதகர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஊழியம் எப்படி நடக்குது ஊழியத்தை எப்படி கொண்டு போகிறாங்க பின்னணியில் என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்பதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீர்கள் அதனால் நம்ம இந்த காரியத்தை நம்ம நல்லா தெளிவாக தெரிந்துக்கிறனோ இப்போ கடந்து போகிற இந்த காலகட்டம் சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது நிறைய நாங்கள் பல செய்திகளை எங்களுக்கு சொல்லப்படுகிறதை கேள்விப்படுகிறோம் பல பேர் எங்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் சின்ன சின்ன சபை வைத்து விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பல சிறு சபை நடத்துகிற போதர்கள் இருக்கிறாங்க சின்ன ஊழியன் செய்கிறவங்க இருக்கிறாங்க அவர்கள் முழு நேர பணியாக செய்கிறவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த பேண்டமிக் காலத்தில் வருமானம் என்பதும் காணிக்கை என்பதும் சுத்தமாக நிறுத்தப்பட்டு விட்டது சபை நடந்து அதில் ஒரு காணிக்கை வந்தால் தான் அதை வைத்தவர் அவர் சபையை நடத்த முடியும் தன் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க தொடர்ந்து சபைக்கு யாரும் வரக்கூடாது வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலை அனுமதிக்கப்பட்ட போது எல்லாராலேயுமே ஆன்லைனில் நடத்த முடியும் யோசிச்சு பாருங்கள் சில பெரிய சபைகள் ஆன்லைன் மூலமாக ஆராதனை தொடர்ந்து நடத்துகிறாங்க அதுவுமே கஷ்டம்தான் அதுலேயுமே அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு வசதிகளோ அதை தொடர்ந்து ஊழியத்தை நடத்துவதற்குண்டான ஒரு பொருளாதார வாய்ப்புகளோ அவர்களுக்கு கிடைப்பதில்லை கஷ்டத்தில் தான் நடத்துகிறாங்க சில பெரிய சபைகள் அதை சமாளித்து விடுகிறார்கள் ஆனால் சின்ன சின்ன சபை ஒரு இருபது குடும்பம் இருபத்தஞ்சி குடும்பம் இப்படி வச்சுருக்கிறவங்க குட்டிகளோட வாடகை கொடுக்க முடியாமல் எலக்ட்ரிக் பில் கட்ட முடியாமல் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க முடியாமல் மதுரையிலே ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன் மதுரையிலே நம்முடைய ஊழியத்தோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நிறைய போதைகள் இருக்கிறாங்க அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவர்களுக்கு ஒரு ஜபத்தை நடத்தணும்னு மதுரில் இருக்கிற நம்முடைய குழுவினர் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போ ஒரு கொடிய காரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம் அவர் லாக்டவுன் காலத்தில் சபைகள் அடைக்கப்பட்ட போது நான் சொல்வது முதலாவது லாக்டவுன் அந்த லாக்டவுன் நேரத்தில் சபைகள் அடைக்கப்பட்ட போது நிறைய விசுவாசிகள் அப்படியே வீட்டிலேயே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அதற்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உண்டாகி சபைகள் திறக்கலாம் என்று சொன்னப்பட்ட போது யாரும் சபைக்கு மறுபடியும் திரும்பி வரல ஏன்னா அவங்க அப்படியே வந்து பழகிட்டாங்க வீட்டில் இருந்தே ஆராதிச்சுக்கிடலாம் ஏதாவது ஒரு ஆன்லைனில் இந்த பாஸ்வேர்டு தான் இல்லை ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு செய்தியை கேட்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கேட்கணும் அவ்வளோதானே இதுக்காக எதுக்கு நம்ம அங்கே போகணுன்னு சொல்லி வராமல் போய்விட்டார்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளினாலும் லாக்டவுன் நேரங்களில் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாத இக்கட்டான சூழ்நிலைகளினாலும் நிறைய போதகர்கள் வேலைக்கு போயிட்டாங்க அங்கே இருக்கிற மில் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் சின்ன சின்ன வேலைகள் இந்த வேலைகளில் எடுபடி வேலைகள் வாட்ச்மேன் வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போதர்கள் போயிட்டாங்க அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க நாங்கள் என்னங்க செய்வது கர்த்தருடைய ஊழியத்தை நம்பி நாங்கள் கடந்து வந்தோம் இப்போ பாருங்கள் உளவு பெரிய கஷ்ட காலத்துக்குள்ளே பிள்ளைகளை போஷிக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியல சபையை நடத்த முடியல கட்டடத்துக்கு வாடகை கொடுக்க முடியல பெரும்பான்மையான இப்படிப்பட்ட ஊழியர்கள் வாடகை கட்டடங்களை தான் நடத்திட்டு இருப்பாங்க ஹவுஸ் ஓனர்களை எங்களை காலி பண்ணும்படிக்கு நிர்பந்திக்கிறார் நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியல நாங்கள் வெளியே வேலைக்கு போனால் தான் ஒருவேளை கஞ்சியாவது எங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக கொடுக்க முடியும் அதுக்காக வெளியே போனோம் ஆனால் இப்போ மறுபடியும் திரும்பி வந்து இந்த ரிலாக்ஸேஷன் நேரத்தில் சபையை நடத்தலாம்னு சொல்லி போனால் விஸ்வாசிகள் யாரும் வரல வர மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க மறுபடியும் இந்த லாக்டவுன் இப்போ மறுபடியும் கொடூரமாக வந்ததுனால நிலைமை ரொம்ப மோசமாய் மாறிவிட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது உபத்திரவம் ஊழியர்கள் உபத்திரவப்படாமல் இல்லை ஊழியர்கள் கஷ்டப்படாமல் இல்லை பெரிய பெரிய ஊழியங்கள் கூட அவர்களுக்கு அதற்கு ஏற்ற அளவுக்கு செலவு இருக்கும் அதெல்லாம் நடத்துவதற்கு அவர்களுக்கு வழியில் சம்பளம் கொடுக்கணும் ஊழியத்தை நடத்தணும் பல இடங்களில் ஊழியத்தில் வேலை செய்தவர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சேலரி கொடுக்க முடியல இதெல்லாம் ஊழியத்தில் நிறைய பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம மறுப்பதற்கு நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இந்த கஷ்ட காலங்கள் நமக்கு எதை கற்பித்து கொடுக்கின்றன இதுக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது இதைத்தான் நம்ம போறோம் முதல் காரியம் நீங்கள் பாருங்கள் ஒன்று கர்த்தர் உங்களை சோதித்து நீங்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்வீர்களோ மாட்டீர்களோ என்பதை அறிவதற்காக சோதிக்கிறார் அதெல்லாம் விட்டலாம் இப்போ நம்முடைய மனதில் இருப்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக போட்டிருக்கு நம்ம போன எபிசோடில் வாசித்தோம் அதே வசனம் தான் மறுபடியும் உங்களுக்கு வாசிங்கிற பாருங்க உபாகமம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் பிடிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைப்பாயாக மூணா சொல்லுது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை அவர் போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக நம்ம கடந்து வரும்போது கர்த்தர் நம்மை அறிந்து கொள்வதற்கும் நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவோமா மாட்டோமா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய மனசில் இருக்கிறத நாமே நாம் யார் என்பதை நாமே தெளிவாய் புரிந்து கொள்வதற்கும் ஏன்னா நான் யார் என்பது எனக்கு தெரியணும் என் பலம் என்ன என் பலவீனம் என்ன என்பது எனக்கு தெரியணும் அது மற்றவர்களுக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் பல சமயங்களில் நம்ம யாருங்கிறது நமக்குத்தான் தெரிவதில்லை தான் எதையாவது யோசித்து எதையாவது பேசி எதையாவது நடந்து எப்படியாவது வந்து ஓடிக்கொண்டிருப்பதன் காரணம் நம்ம யார் என்பது நமக்கு தெரியலை அப்போ கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையில் வரும்போது நம்மை கர்த்தர் சோதித்து பார்ப்பதற்கும் நம்முடைய மனதில் இருப்பதை நாம தெரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் இப்படி பல காரியங்களை நினைப்பதற்கான மெமரிஸை உண்டாக்குவதற்கும் பாருங்க இந்த இடத்துல போட்டிருக்கு நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைப்பதற்கு இப்படிலாம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரே அப்படின்னு உங்களுக்கு பல சாட்சிகளை உருவாக்குவதற்கு இந்த உபத்திரவத்தின் காலங்கள் பயன்படுகிறது மூன்றாவது காரியம் சொல்லுது அவர் யார் நம்ம பின்பற்றுகிற தேவன் யார் நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் நம்புகிற நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிறணும்னா உபத்திரவங்களுக்கு வழியாக வரும்போது தான் புரிஞ்சுக்கிற முடியும் இதில் நடுவில் ஒரு காரியம் இருக்குது பாருங்கள் நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதில் இருப்பதை நாமே அறிந்து கொள்வதற்கு இந்த பேண்டமிக் காலத்தில் கர்த்தர் நம்முடைய மனதில் இருப்பதை நாமே அறிந்து கொள்வதற்கு இந்த நாட்களை அனுமதித்திருக்கிறார் நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும் உபத்திரவ காலம் எங்கே பார்த்தாலும் கொடிய நாட்கள் வருகிறது கொடிய காலங்களுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் பல இடத்துல ஜெபிக்கிறோம் பல மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த காலங்களை வந்து குறைக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம் வந்து வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியங்கள் சபைகள் நல்ல செய்திகள் பிரசங்கள் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் இப்படி தொடர்ந்து இந்த நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது நம்ம எவ்வளோதான் ஜெபித்தாலும் அது மட்டுப்பட மாட்டேங்கிறது உண்மை தானே நிறைய ஜபமணி பார்க்குறாங்க இதுக்கு ஜெபம் அதுக்கு ஜெபம்னு தினமும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கிலையும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் இதற்கு ஜெபம் அதற்கு ஜெபம்னு சொல்லி ஜெபம் நடத்துகிறோம் ஆனால் இந்த பேண்டமிக்கு அந்த பயங்கரங்களை ஜெயிக்க முடியுதான்னு பாருங்கள் ஜெயிக்க முடியுதா நீங்கள் சொல்லுங்கள் மனம் விட்டு நம்ம தானே பேசுகிறோம் மனம் விட்டு சொல்லுங்கள் ஜெயிக்க முடியுதா நமக்கு முடியல நாமும் மாஸ்க் போட்டு கொண்டு தான் போகிறோம் நாமும் பயப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் வெளியே பேசும்போது நம்ம வேறு ஒன்று பேசுகிறோம் நான் ப்ராக்டிக்கல் என்று வரும்பொழுது நாமும் பயப்படுறோம் இல்லை நாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் அதான் புத்திசாலித்தனம் ஆனால் பாருங்கள் மட்டுப்படவில்லை இப்போ வந்து ஒவ்வொரு ஊரை வச்சு எங்கள் ஊருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஜூமில் ஜெபம் பண்ணுறோம் அதில் ஜெபம் பண்ணுறோம் இதில் ஜெபம் பண்ணுறோம் ஆன்லைனில் ஜோ எல்லாம் ரைட்டு தான் ஜெயிக்க முடியுதா நாளுக்கு நாள் இந்த பெரிய கொண்டு வருவதை மட்டுப்படுத்த முடியுதா முடியலை அப்போ இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கறது தெரியுமா இதுதான் உங்களுடைய பலம் இதுதான் இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்கணும் இந்த பேண்டமிக் என்பது இந்த கொள்ளை நோய் பயங்கரம் இப்போ நம்ம அனுபவிப்பது என்பது ஒரு சிறு துளி மாத்திரம்தான் இனி ஊழியம் செய்யப்போகிற தலைமுறையினர் இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கணும் கடைசி கால ஊழிய தலைமுறை என்பது இது வந்து ஒரு சின்ன அனுபவம் தான் ஒரு சின்ன பிரச்சனை தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாட்களிலே உபத்திரவங்கள் பெரிய கொண்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று அலை அலையாய் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் கடைசி காலம் சத்ருவை நேருக்கு நேராக எதிர்கொள்ள வேண்டிய காலம் இப்போ நம்ம ஊழியர்களுடைய பலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா சாத்தானை நம்ம அணுகுவதும் அல்லது ஒரு ஒரு பிரச்சனையை மட்டுப்படுத்துவதும் நம்மளால் எவ்வளோ தூரம் முடிகிறது என்பது நமக்கு தெரியுதா யோசிச்சு பாருங்கள் ஒரு கிரவுண்டில் சாத்தானை மிதிக்கிறேன்னு சொல்லி போட்டு மண்ணை மிதிக்கலாம் அவனை வந்து நாங்கள் பாருங்கள் அவமானப்படுத்துகிறோம் காரியம் உமிழ்கிறோம் என்று உமிழலாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் முடிஞ்சவங்களுக்கு ஒரு ஒரு மறிக்கிறார் மரணத்தை தடுத்து நிறுத்த முடிகிறதா பாருங்கள் கொத்து கொத்தான மரணம் எவ்வளோ ஜபம் முடிதான் பாருங்கள் இதுதான் உங்கள் பலம் அப்போ இந்த ஒரு சின்ன முதல் கட்டமாக நடக்கிற ஒரு தூவானத்தை உங்களுக்கு தாங்க முடியலன்னா பெருமழை நீங்கள் எப்படி தாங்குவீங்க அதை எப்படி சமாளிப்பீங்க இது ட்ரிஸ்லிங் அது தூவானம் மழை பெய்கிறதுக்கு முன்னால் அப்படியே தூவுது பாருங்கள் தூவானம் தூவானமே உங்களுக்கு சமாளிக்க முடியலன்னா மழை எப்படி சமாளிப்பீங்க மழையை சமாளிக்க முடியலைன்னா நீங்கள் வெள்ளங்களை எப்படி சமாளிப்பீங்க புயல் எப்படி சமாளிப்பீங்க இனி காலம் அப்படி வருதே நம்ம நம்முடைய நம்முடைய ஸ்ட்ரென்த் அதுதானே இந்த நாட்களுக்குள்ளே போகும்போது நம்ம ஸ்ட்ரென்த் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா சிலரை கருத்தை நல்லா உருவாக்கி கொண்டு வந்தார் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுடைய மனநிலை மாறி அதை அப்படியே தங்களுக்கு பெருமைக்கு மாற்றிட்ட போது ஜெயிக்க முடியலை நம்மளால் பிரச்சனைகள் மாறிக்கொண்டே தான் வருகிறது ஆனாலும் நம்ம தொடர்ந்து ஜெபம் நடத்துகிறோம் அது நடத்துகிறோம் இது நடத்துகிறோன்னு ஃபோட்டோ போட்டு புகைப்படம் போட்டு ஆங்காங்கே ஜனங்களை அழைத்து ஜபிக்கிறீங்க நல்லது ஜபிங்க ரிசல்ட் என்ன யோசிச்சு பாருங்க இந்த ஒரு சின்ன எதிரியை நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன மழையை தாங்க முடியலன்னா பெரிய புயல் வருது என்ன பின்னால் கடைசி கால தலைமுறையினர் எழும்பி ஊழியம் செய்யும்போது அந்து கிறிஸ்தனுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியிருக்குமே இருண்ட காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டியிருக்குமே இது கர்த்தர் நமக்கு சொன்ன கடைசி கால அடையாளத்தில் ஒன்று தானே போகிற போக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தானே நிறைய கொள்ளை நோய்களையும் கேள்விப்படுவீர்கள் அந்த ஒரு வார்த்தையை சமாளிக்க முடியலையே இன்னும் நிறைய இருக்குதே அப்படிப்பட்ட கொடிய நாட்களுக்கு நடுவில் தானே ஊழியப் போகிறீங்க அப்போ இந்த பலத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி இதை சமாளிக்க முடியும் இதுதான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது நான் இந்த நாட்களில் நினச்சது அதுதான் நான் உங்களை குறை சொல்லலை நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்னாலையும் அதை வந்து ஜெயிக்க முடியல இல்லை நம்முடைய ஸ்ட்ரென்த்து நம்முடைய பலம் அப்படித்தானே இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு பெரிய காரியத்தை பெரிய சத்ரு எப்படி எதிர்பார்க்க முடியும் சத்ரு முன்னால் வர்ற வரைக்கும் நீங்கள் பேசலாம் ஆ ஊன் பேசலாம் மிதிச்சிருவோம் காலில் நசுக்கிடுவோம் பாட்டு எழுதலாம் ம் சத்தம் போடலாம் அவனை காலில் வந்து நசுக்குவதாக பாவனை பண்ணலாம் ஒரு மைதானத்தில் எல்லாம் செய்யலாம் இந்த நேருக்கு நேர் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யறது பாருங்க கடினமாக இருக்கு இல்லையா இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த் இந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற நம்ம கையில் ஒரு எழுப்புதலை கொண்டு போனால் அது எப்படி நம்ம நடத்தி கொண்டு போக முடியும் சைக்கிள் ஓட்ட முடியாத ஒரு ஆளுக்கு அதை அந்த ஹேண்டில் பாரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒருவர் எப்படி மோட்டர் சைக்கிளை ஓட்டுவார் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதவர் எப்படி ஒரு ஃபோர் வீலர் ஓட்டுவார் திடீர்னு அவர் கையில் ஒரு பெரிய ட்ரக்கரை கொடுத்து ஓட்டுறா அப்படின்னு சொல்லி கையில் ஸ்டேரிங்கை கொடுத்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள் ட்ரைவிங் தெரிஞ்சவர் தான் ஒரு சின்ன கார் எடுத்து ஓட்டுவார் ட்ரக்கை கொடுத்தா எப்படி ஓட்டுவார் அப்போ ஆண்டோர் பார்க்குறாரு இந்த ஊழியர்கள் கையில் இவங்களுடைய பலம் என்னென்னா ஒரு நாலு சொவத்துக்கு நடுவில் கத்துவாங்க வந்து வாய்க்களையே பேசுவாங்க நான் யாரை தவறாக சொல்லுகிறேன்னு நினைத்து கொள்ளாதீங்க நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நாலு செவத்துக்குள்ளே கத்துவாங்க ஆ ஊன் பேசுவாங்க அது வருகிறது இது வருகிறது மிதிப்போம் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பல ஆணித்தரமான வார்த்தைகள் வசனங்களை சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலாகி வரும்பொழுது எங்கே போச்சு அதெல்லாம் யோசிப்பாருங்க நாமும் கஷ்டப்படுகிறோம் நாமும் பயப்படுகிறோம் நாமும் இதை எதிர்கொள்ள முடியாமல் சமாளிக்க முடியாமல் நம்ம இருக்கிறோம் எதிரியை பார்க்குற வரைக்கும் நமக்கு எதிரி சாதாரணமாய் தெரிகிறான் பிரச்சனைகளை பார்க்குற வரைக்கும் அதை சும்மா எழுத்துலே வாசிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையுடைய முழு தாக்கமும் பயமும் நமக்கு தெரிவதில்லை கொள்ளை நோய் என்கிற வார்த்தை நம்ம எத்தனை முறை படிச்சிருக்கிறோம் பல கொள்ளை நோய்களும் வரும் என்று ஆனால் அப்போதெல்லாம் நம்ம அதை பற்றி பெருசாக அலட்டிக்கொள்ளவில்லை நமக்கு தெரியலை அது கொள்ளை நோய் வரும் அதற்காக நம்ம ஜெபிப்போம் கை ஒய்ந்து ஜெபிப்போம் வாங்க ஜெபி அதோடு முடிச்சுட்டோம் நம்ம ஆனால் உண்மையிலேயே கொள்ளை நோய் காலம் வரும்பொழுது தான் அதை சமாளிக்கும்படிக்கு அதுக்கு நேருக்கு நேர உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது தான் உங்கள் பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரிகிறது இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம் சபைகள் அடைக்கப்படுகிறது ஊழியங்கள் நிறுத்தப்படுகிறது ஊழியர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க ஊழியர்களும் மரணம் நிறைய மரணம் நான் இந்த உபத்தரவு காலத்தில் பேண்டமிக் பீரியடில் மறிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்லாம் சொல்ல மாட்டேன் மரணம் என்பது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் வரலாம் அந்த ஒரு மரணம் எந்த முறையிலே வருகிறது என்பதை வைத்துக்கொண்டு அவர் நல்லவராக கெட்டவரான்னு சொல்லலாம் யாரும் அங்கே தீர்மானிக்க முடியாது அது வேற சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி உபத்திரவ காலத்தில் கொள்ளை நோயில் ஏன் ஏன் மறித்தார் அந்த பாஸ்டர் அவர் ஒரு பரிசுத்தவான்தானே ஏன் அது வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் யாருமே அவருக்கு அது அப்படி வந்தது அவர் சபிக்கப்பட்டவர் நரகத்துக்கு தான் போவார் அப்படிலாம் கிடையாது மரணம் வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும் அந்த காரணம் எதுவாகவும் இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் கொள்ளை நோயாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் மரணம் ஒரு மனிதனுடைய பிற்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை ஒரு செய்த நற்கிரியகள் தான் கருத்துடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோத்து போருக்கு இன்னும் நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாங்க அதுதான் அதை தீர்மானிக்கிறது அதை பற்றி நம்ம இன்னொரு செய்தியில் விளக்கமாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க வந்த காரியம் என்னென்னா இந்த உபத்திரவு காலம் சபைகளுடைய பலத்தை தெளிவாய் காட்டி விட்டது உங்களுக்கு புரியுதாது ஊழியர்களுடைய பலத்தை தெளிவாக காமிச்சிருச்சு ஆமாமா எங்க எங்கள் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்ன உங்கள் பலத்தையும் அது தெளிவாக காமிச்சிருச்சு உங்களால் முடிஞ்சாத பாதுகாக்க முடிந்ததா அதை நாட்களை அங்கே குறைய வைக்க முடிந்ததா அதை எதிர்க்க முடிந்ததா அதை தவிர்க்க முடிந்ததா தடுக்க முடியுதா அப்போ இவ்வளோ சபைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ ஊழியர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ விசுவாசிகள் என்ன செய்கிறீங்க இதாம் அவங்க பலம் இதுதான் ஐயா உங்களுடைய பலம் முடியலை பார்த்தீங்களா அப்போ இந்த ஒரு சின்ன பிரச்சனை உபத்திரவ காலத்தில் என்னென்ன வரும்னு கர்த்தர் சொன்ன பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையான கொள்ளை நோய் இவ்வளவு நாள் நீடிக்குது இவ்வளோ ஊழியர்கள் இவ்வளோ விசுவாசிகள் பாரப்பட்ட நீடிக்குதுன்னா உங்கள் உண்மையான ஸ்ட்ரென்த் இது தான் ஆனால் நீங்கள் உங்களை பலவீனராக இருந்தும் பலவான்களாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் வசனத்தில் போட்டிருக்கில்ல நீ உன்னை பலவீனனாக இருந்தும் உன்னை பலவானாய் நினைத்து கொண்டிருக்கிறாயின்னு அதுதான் தவறு அப்போ இது நமக்கு நல்லா ஒரு பட்டியல் போட்டு காண்பித்து விட்டது நம்ம இருக்கிற இந்த நிலைமையோட கடைசி கால ஊழியத்தை சந்திக்க முடியாது இதுதான் கடைசி காலம் கடைசி காலத்தோடய துவக்கம் துவக்கத்தையே சந்திக்க முடியலையே இனி மத்தியானம் இருக்குதே இனி வந்து உச்சக்கட்டம் இருக்குதே அதை எப்படி சமாளிக்கிறது என்ன செய்வீங்க யோசிப்பாருங்க ஒன்று அதற்கு மடங்கி போகணும் கீழ்ப்படிஞ்சு போகணும் அல்லது எல்லாரும் ஓடுற மாதிரி நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும் எதிர்க்க முடியாது அந்த நாட்களை குறைக்க முடியாது அப்போ நம்ம சொன்னால் ஒன்றும் கேட்கலை நடக்கலைன்னு தானே அது பொருள் ஆகிறது யோசித்து பாருங்கள் அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா நிறுத்தி நிதானமாக ஏன் முடியலை அதை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ எந்த இடத்துல ஒரு குறை இருக்கிறது நம்ம இதுக்கே நம்ம சமாளிக்க முடியலன்னா இனி வருகிற காலங்களை எப்படி சமாளிப்போம் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் சும்மா நீங்கள் இதையே வச்சு நினச்சிட்டு ரொட்டீனாக இப்படி ஓடிக்கொண்டு நடக்காததுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான சப்பை கட்டு கட்டி கொண்டு ஏன் இப்படி நடந்துச்சு இந்த ஜனங்கள் இப்படி இப்படிலாம் போயிட்டாங்க இல்லையா தான் நாங்கள் ஜெபிச்சோம் அது வந்து நடக்கலைன்னு சொல்லி ஏதாவது சப்ப அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நல்லா ஃப்ராங்காக சொல்லுங்கள் நமக்கு இதை சமாளிக்க முடிஞ்சுதா இந்த நாட்களை இந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் குறைக்கப்படும் சொல்லி குறைக்கப்படுதா தான் இருக்குது தீவிரமாக போய் கொட்டிருக்கு அது முதல் அலை விட ரெண்டாவது அலை பயங்கரமாக வருதே ரெண்டாவது அலை விட மூன்றாவது அலை பயங்கரமாக வருதே ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிகிட்டே வர்றாங்களே ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி கருப்பு பூஞ்சை வருதுன்னு சொல்கிறாங்க வெள்ளை பூஞ்சை வருதுன்னு சொல்கிறாங்க மரணங்கள் வருகிறதே கொத்து கொத்தா விதவிதமாக பல்வேறு விதமான பேர்களில் இந்த உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவு வரலையே அப்போ நம்முடைய பலம் என்னாச்சு அப்படி வரும்போது நம்ம யோசிக்கணும் அந்த கேள்வி கேட்கணும் ஏன் எங்களால் முடியலை கேள்வி கேட்கணும் ஒருமுறை பாருங்கள் இயேசு மலையின் மேலே மறுரூப மலையின் மேலே ஏறி தம் சீஷர்களோடு போயிட்டார் கீழே ஒரு பிரச்சனை மற்ற சீஷர்கள் கீழே இருக்கிறாங்க கீழே ஒரு பிரச்சனை சந்திரரோக வியாதி கொண்ட பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை அவனுடைய தகப்பன் அழைத்து வருகிறார் அழைத்து வந்து இயேசு இதுக்கு முன்னால் என்ன சொன்னிருக்காரு தம் சீஷர்களை அழைத்து அவர்கள் மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் வரங்களை கொடுத்துருக்கிறார் பிசாசுகளை கீழ்ப்படுத்தவும் குணமாக்கவும் அதிகாரத்தை கொடுத்தான் கூட வச்சிருக்கிறாரு சீஷர்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க தெரியும் உங்களுக்கு இந்த சீஷர்களில் ஒரு கூட்டம் கீழே இருக்கிறாங்க ஒரு பெ ஒரு சிலதை அழைத்து கொண்டு கத்தர் மரும மலையில் மேலே ஏறிட்டார் கீழே ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார் அவனுக்கு சந்திரரோகம் என்ற ஒரு வியாதி ஒரு கொடிய பிசாசு அவனை பிடித்து இருக்கிறது அது என்ன செய்யுது சில சமயம் தண்ணியில் தள்ளுது அவனை சில சமயம் அவனை நெருப்பில் கொண்டு போய் தள்ளுது இவனை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல எப்படியாவது உன்னை கொன்றுவிட வேண்டும் என்று அந்த ஆவிகள் முழுவும் முயற்சியோடு போராடுது சாகடிக்கிறதுக்கு திடீர்னு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை திருப்பினீங்கன்னா ஓடிப்போயிலையாவது அவன் உள்ளே விழுந்து விடுவான் தண்ணியில் விழுந்துருவான் தீயில் விழுவான் அவங்க அப்பா வந்து கதறாரு உடனே சீஷர்கள் ஜோம் பண்ணுறாங்க அங்கே மருத்துவமலையில் இரவிலே கர்த்தர் தம்முடைய பிரதான சீஷர்களோட மேலே உட்காந்துருக்கிறாரு இங்கே கீழே அவங்க போராடுறாங்க போராடி ஜோம் பண்ணுறாங்க போகலை ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறாங்க போகலை அதிகாரத்தை பயன்படுத்தி பார்க்குறாங்க போகலை கர்த்தர் நமக்கு சொன்னார் இந்த வார்த்தை சொன்னார் பயன்படுத்தி பார்க்குறாங்க போகலை அப்படியே உட்காருங்க இயேசுநாதர் வந்துருவாரு வந்தோடனே பார்க்கலான்னு சொல்லி உட்கார வச்சுருப்பாங்க இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்தார் இறங்கி வந்த உடனே தம் சீஷர்கள் அவர் வர்றாங்க ஐயா அப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு நம்மட்ட ஒரு கொடிய வியாதியிலே ஒரு கொடிய பிசாசினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மகனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அங்கே இரவெல்லாம் போராடி பண்ணினோம் போகலை உடனே கத்தர் அவர்களை அழைத்தார் ஒரு வார்த்தை சொல்ல இந்த பிசாசை அதட்டினார் உடனே அவன் குணமானான் உடனே குணமானான் உடனே சரி குணமாயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க திருப்திப்படலை அந்த சீசர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஏன் எங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிற்று நாங்கள் ஜெபித்தும் ஏன் எங்களால் மேற்கொள்ள முடியாமல் போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க எங்களுக்கும் நீங்கள் அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தீங்களே வரங்களை கொடுத்தீங்களே ஜோம் சொன்னீங்களே போய் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்னீங்களே ஜனங்களுக்கு வந்து பிசாசை துரத்துங்கன்னு சொல்லி எங்களை அனுப்புனீங்களே ஆனால் ஏன் எங்கள் நாங்கள் ஜோமணி ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்போ அன்றுர் சொல்லுகிறார் மட்டும் நான் உங்களோட கூட இருப்பேன் அற்ப விசுவாசம் உங்களோட விசுவாசம் குறைவு மாத்திரல்ல இது மாத்திரல்ல இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது அப்போ பிசாசு எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி அணுகுமுறை செய்யக்கூடாது அவர் சொல்லும்போது இந்த ஜாதி பிசாசு இந்த வகை பிசாசு இந்த வகையில் இருக்கிற பிசாசுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட்டு அப்போ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் கொண்டே கையை வச்சு நீங்கள் எப்பவும் போல் வளமை போல் செய்வதை போலலாம் செய்ய முடியாது அப்போ இதெல்லாம் கத்தர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் நாம் என்ன சொல்லுவோம் அவருடைய விசுவாசம் நல்லா இல்லை அவங்க வீட்டில் ஒரு மந்திரிச்ச ஒரு தாயத்தை வச்சுருக்குறாங்க மந்திரம் பண்ண ஒரு முட்டையை வீட்டுக்கீழே வச்சுருக்குறாங்க அதனால தான் நம்ம ஜோம் பண்ணால் போகலைன்னு சொல்லி நம்ம சப்பக்கட்டாக பல காரணங்களை சொல்லுவோம் ஏசு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல ஒரு வார்த்தை சொல்லி அதட்டினார் போச்சு சீஷருடைய மனதில் ஒரு கேள்வி வந்தது ஏசு விட்டே கேட்டாங்க நாங்கள் ஜெபித்தோம் ஏன் நடக்கலை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது அதுதான் ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு நாட்கள் ஜெபித்தோம் ஏன் நடக்கலை என்ன குறை இருக்கிறது எங்களுக்கு இதையே எதிர்கொள்ள முடியாவிட்டால் இனி வருகிற காலத்தை எப்படி எதிர்கொள்ளுவோம் நாங்கள் பலவீனராக இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் இப்போது ஏன்னா மேடையில் நம்ம நிற்கும்போது ஒரு 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 நூறு பேர் நம்ம பேச்சை கேட்கும்போது நமக்கு எல்லாவற்றையும் சாதித்த சாதனையாளர் போல தான் நமக்கு மனசில் தோணும் என்ன அவ்வளோ பேர் கேட்குறாங்கல்ல கை தட்டுறாங்கல்ல அப்போ நம்ம விசேஷமான ஆள் தான் தோணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு நிறுத்தும் போது தான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு வருத்தமாக தெரியும் இப்படியே கைதட்டுக்கு நடுவில் வளர்ந்துட்டோம் இல்லையா நம்ம இப்படியே இப்போ பார்த்தாலும் இப்படி யாரையாவது குறை சொல்லி நம்ம குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற போல ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டு விட்டோம் அல்லவா ஒரு மேடையில் ஏறிவிட்டால் நம்ம மற்றவர்களை குறை சொல்லி நம்முடைய குறையை பார்க்காம இப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இது கர்த்தருக்கு விருப்பமானதா சித்தமானதா என்பதெல்லாம் யோசிக்காமல் நாம் நம்முடைய மனதில் தீர்மானித்து கொண்டதை நடத்தியே தீரணும் என்று நம்முடைய சுய விருப்பத்தின்படி ஓட ஆரம்பித்தே ஊழியத்தை கட்டிட்டோம் இல்லையா கஷ்டந்தான் யோசிச்சு பாருங்கள் கஷ்டந்தான் இப்போ நேரடியாக சந்திக்கும் போது தான் நான் யார் என்பது நமக்கு தெரிகிறது இப்போ தெரிய ஆரம்பிச்சு சபை யார் தெரிய ஆரம்பிச்சு விசுவாசிகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியணும் எனக்கு தெரியணும் நமக்கு தெரியணும் பாருங்கள் இவ்வளோ போராடி அதை நான் சொல்ல வர்றேன் இந்த இவ்வளோ பெரிய போராட்டத்தில் நம்ம போராடி இந்த முதல்ல விழுகிற தூவானத்தை உங்களுக்கு தாங்க முடியலன்னா மழையும் புயலும் எப்படி தாங்க போகிறீங்க கடைசி கால ஊழியத்தை பற்றி நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம் கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட குடிய காலங்கள் வரும் அதில் ஊழியம் செய்கிறவங்க எப்படி ஊழியன் செய்யணும் கடைசி கால தலைமுறை எப்படி இருக்கணும் இதெல்லாம் பற்றி அவருடைய அழைப்பு அவங்க எப்படி ஓட தரிசனம் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அவங்க எப்படி இருக்கணுங்கிறது சொல்லணும்ல இல்லை அவர்கள் எப்படி இருந்தாலும் இதை சமாளிக்க முடியணும் சொல்லணும்ல அழைப்பு இருக்கிறது உண்மைதான் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதுக்குண்டான பலம் அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு வேணும்ல இப்போ நமக்கு தெரிகிறது நல்லா தெரிகிறது நம்முடைய ஸ்ட்ரென்த் என்பது இவ்வளவுதான் முடியல இந்த உபத்திரவ காலம் இந்த பேண்டமிக் பீரியட் இதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது சபைகளை நாமும் தானே அடைச்சி போட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு திறக்க முடியல இல்லை திறந்து நடத்த முடியல இல்லை நாங்கள் சபையை திறந்து நடத்துகிறோம் சபையில் யாருக்காவது ஒரு வியாதி வந்தால் அப்புறம் நாங்கள் எங்கள் சபையை லாக்டவுன் பண்ணிக்கிறோம்னு சொல்கிற தைரியம் நமக்கு இல்லை இல்லை ஏன்னா நமக்கே தெரியும் அது நடக்காது ஒரு பத்து பேர் கூட்டமாக வந்து நம்ம ஒரு கேம்ப் நடத்தி ஒரு மீட்டிங் நடத்தி அல்லது சபையில் வாரம் வாரம் நடத்தினா நிச்சயமாக சில பாதிப்புகள் வர ஆரம்பிச்சு நமக்கு தெரியும் அப்போ நமக்கு சொல்ல முடியுமா பாருங்கள் நாங்கள் சபை நடத்துகிறோம் ஐயா கவர்மெண்ட்டில் நடத்துகிறோம் ஒரு ஆளுக்கு வந்தால் கூட ஒரு ஆளுக்கு சவால் சில நேரத்தில் கத்துடைய ஊழிக்கார்கள் சவால் விடணும் அந்த எளிய சவால் இல்லையா அது மாதிரி சவால் விடணும் சொல்லுங்கள் கவர்மெண்டில் நாங்கள் நடத்துகிறோம் ஆனால் ஒரு முறை ஒரு மனிதனுக்கு பாதிப்பு உண்டானால் கூட நாங்கள் சபையை நீங்கள் சொல்கிற மாதிரி லாக்டவுன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு யாருக்காவது இருக்கா யோசிச்சு பாருங்கள் அவங்க லாக்டவுன் போடுறதுக்கு முன்னால் முதல்ல வந்து பாஞ்சுக்கிட்டு அறிக்கை கொடுக்குறது நம்ம தானே கொடுக்குறோம் உடனே சொல்கிறோம் விசுவாசிகள் வரும்பொழுது முதல்ல முன்பதிவு பண்ணுங்கள் முகக்கவசம் கொண்டு வாருங்கள் இடைவெளி விட்டு உட்காந்துருங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை விட நம்ம தானே கடுமையாக அவைகளை அப்படியே கடைப்பிடிக்கிறோம் தப்பு இல்லை இருக்கணும் ஏன்னால் நமக்கு விசுவாசத்தினால சாதிக்க முடியலன்னா நம்ம வந்து நார்மலாக மற்ற விஷயத்துலையாவது கவனமாக இருக்கணும் இல்லை எதையாவது நம்ம நினைத்து கொண்டு நாம் பலமுள்ளவன் என்பதை போல் நினச்சிட்டு எதுலேயா போய் முட்டி அடி வாங்கிடக்கூடாது இல்லை நல்லது தான் நான் அதை குறை சொல்லலை நான் இதனுடைய இன்னொரு பரிமாணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது அவங்க கூட கூட்டமாக போய் நின்று எல்லாம் போயிடுறாங்க ஆனால் சபை பாருங்கள் அவர்களை விட ஏழு மடங்கு பயப்படுகிறது ஒன்று ஐயோ லாக்டவுனா இன்றைக்கி இதை சொல்ல போகிறாங்களே ஒன்று அடைச்சிரு விசுவாசிகளுக்கெல்லாம் யாரும் ஞாயிற்றுக்கெல்லாம் வந்துடாதீங்க நாங்கள் வந்து என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் வருது இல்லை நான் சொல்லுவதனாலே இதை நான் உங்களை குற்றம் சாட்டுகிறேன் என்று சொல்ல நான் வரவில்லை நமக்கு விசுவாசத்தினாலே சாதிக்க முடியலைன்னா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லை விசுவாசத்தினாலே பிழைக்கிறான் விசுவாசத்தில் பிழைக்கல் முடியலைன்னா அப்பத்தினாலே பிழைக்கலாம் என்ன தப்பு நமக்கு முடியலை அதை வந்து எதிர்கொள்ள முடியலை அதை தவிர்க்க முடியலைன்னா நம்ம நம்முடைய பாதுகாப்பை நாமே தீர்மானித்துக் கொள்வதில் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நிதர்சனம் இப்படி நாம் இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நம்ம இப்படி இருப்பதற்கு அழைக்கப்படலை நம்ம இதை எதிர்கொள்ளணும் இதை தடுக்கணும் தவிர்க்கணும் அதுதான கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்போ நமக்கு நம்முடைய ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சிருச்சு நம்ம சபையினுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சின்ன பிரச்சனை எதிர்கொள்ள முடியலை இதுதான் இந்த உபத்தரவு காலம் இந்த பேண்டமிக் பீரியட் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்மை அழைத்திருக்கிற கர்த்தரை நாம் அறியும்படிக்கு இது உதவி செய்கிறது இதுக்கெல்லாம் தான் இப்படிப்பட்ட உபத்திரவ நாட்களை கர்த்தர் அனுமதித்தார் என்று வேலை சொல்லுது இனி வரப்போகும் காலங்களையும் எதிர்கொள்ளத்தக்கதான பெலன் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள செய்கிறது இந்த நாட்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இனி வருகிற உபத்திரவ காலங்களை இந்த காலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இனி வருகிற உபத்திரவ காலத்தை பற்றி நிறைய சொல்லுங்க ஒருவரும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது ஜனங்களை வந்து என்னென்ன விதமான கொடுமைகள் தீமைகள் பாதிக்கிறது அந்த கிறிஸ்து நேராக பிசாசை வந்து ஆட்சி செய்ய போகிறான் அதில் ஒரு கூட்டம் பேர் கர்த்தருக்குன்னு இரத்த சாட்சியாக மறிப்பாங்க அந்த காலங்களிலும் கர்த்தருக்குன்னு ஒரு ஊழியத்தை செய்வாங்க கடைசி கால ஊழிய தலைமுறை எழும்புவாங்க இந்த எழுப்புதல் என்பது கடைசி காலம் எழுப்புதல்னால் எழுப்புதல் கடைசி காலத்தில் வந்தால் அந்த எழுப்புதல் வருகிற காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கடைசி காலம் என்பது உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு காலம் அதில் தான் அந்த எழுப்புதல் வரப்போகுது அப்போ உபத்திரவுகள் நிறைந்த காலத்தில் எழுப்புதல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் இருக்கணும்ல அவர் இதெல்லாம் எதிர்கொண்டு மேற்கொண்டு அப்புறம் இல்லையா இந்த விதமான ஊழியத்தை செய்யணும் அப்போ முதல்ல அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன இன்றைக்கி இருக்கிற இந்த பலம் போதாது என்பதை இந்த நாட்கள் நமக்கு தெளிவாய் காண்பித்து விட்டது இது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வாட்டுக்க காற்றில் பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தான் எதுக்கு ஆளே இருக்க மாட்டான் பார்த்துருக்கீங்களா சில இடத்துல இந்த கம்பு சுற்றுவாங்க சிலம்பம் எங்கெங்கெல்லாம் சுற்றுவாங்க ஒரு கோயில் திருவிழா வந்தால் முன்னால் ஒரு விக்கிரகத்தை கொண்டு போகும்போது முன்னால் ஒரு நாலு பேர் சுற்றிட்டு போவாங்க ஒரு டெட் பாடி எடுத்துகிட்டு போனால் அதுக்கு முன்னால் சிலம்பம் போட்டு சிலாவரிசை போட்டு அதில் வந்து அந்த ஊர்வலத்துக்கு முன்னால் போவாங்க எதிராளி இல்லாமல் காற்றுல கம்பு சுற்றுறதுங்கிறது அதைத்தான் வேதத்தில் சொல்லும்போது அங்கே பவுல் சொல்லுகிறார் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்கள் அதில் நீங்கள் எல்லா வித்தையும் காமிக்கலாம் ஏன்னா தான் ஆள் இல்லையே நம்ம இதுவரைக்கும் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுற மாதிரி எதிரி இல்லாத இடத்துல தான் நம்ம இதுவரைக்கும் விளையாண்டுக்கிட்டு இருந்துருக்குறோம் எதிரி இல்லாத இடத்துல தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எதிரி இல்லாத இடத்துல தான் நம்ம சத்தத்தை உயர்த்தி இருக்கிறோம் எதிரி இல்லாத இடத்துல தான் எதிரி அங்கே இருப்பதாக நினைத்து கொண்டு காலை உயர்த்தி இருக்கிறோம் இப்போ எதிரி வந்துட்டான் இப்போ என்ன செய்கிறோம் முடங்கி கிடக்கிறோம் பயப்படுகிறோம் எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் ஜபிச்சு பார்க்குறோம் நடக்கலை அழைத்து பார்க்குறோம் கிடைக்கல விடுதலை வரலை இப்போ என்ன செய்யணும் இது தப்பு இல்லை இந்த நேரத்தில் நம்ம உணரணும் உணராமல் இருந்தால்தான் தப்பு இந்த நேரத்தில் நம்முடைய வழிகளை நாம் மாற்றிக்கொள்ளணும் எங்கே தவறு நடக்கிறது நம்மகிட்ட என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் முதல்ல தெளிவுபடுத்தி கொள்ளணும் ஏன்னா இந்த பலத்தோட நீங்கள் இனி வருகிற வருகிற காலத்தில் போய் நின்னீங்கன்னா ஒரு செகண்ட் ஊதி தள்ளிட்டு போயிடுவான் பிசாஸ் அல்லது அந்த காலம் அந்த காலத்தில் வருகிற பயங்கரங்கள் ஒரு நிமிஷத்தில் ஊதி தள்ளிவிட்டு போய்விடும் நம்மை அது ரொம்ப ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் இந்த நாட்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்திறதுக்கு தான் அந்த நாட்களை அனுமதித்திருக்கிறார் நாம் நம்மை பெரிய பலவான்கள் போல் நினச்சிட்டு இருக்கிறோம்ல ஏதோ நாம் நடத்துகிற கூட்டத்தில் ஒரு தலைவலி சுகமாகிறது காய்ச்சல் சுகமாகிறது வச்சு நம்ம இயற்கைக்கு மேற்பட்டல் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கோம்ல இப்போ கர்த்த நிதர்சனம் என்ன என்பதை காண்பித்து விட்டார் இதுதான் நம்ம நான் என்ன சொல்கிறேன் இது தப்பு இல்லை ஆனால் இதை நீடிக்க விடுவது தப்பு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா நம்முடைய பலவீனம் என்ன என்பதை அந்த பலவீனத்தை எப்படி பலமுள்ளதாய் மாற்றுவது அதை பற்றி யோசிக்கணும் யோசிக்காமல் இருந்தால் அது தப்பு இதை பற்றின இன்னும் சில காரியங்களை நம்ம வருகிற செய்தி நேரத்தில் நம்ம கேட்க போகிறோம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது இனி வரக்கூடிய எழுப்புதல் காலத்திலையும் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற பண்ணி இருக்கிற கடைசி கால தலைமுறை எழும்பும் போதும் அந்த தலைமுறை பலமுள்ளதாகவும் எதையும் எதிர்க்கும் திராணி உள்ளதாகவும் இருந்தால் தான் அந்த காலத்தில் ஊழியம் செய்ய முடியும் இப்போ இருக்கிற மாதிரியான தலைமுறையை கொண்டு நீங்கள் எதையும் செய்ய முடியாது அதனால்தான் கர்த்தர் இந்த நாட்களை கொண்டு நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் நம்முடைய சபைகளுடைய பலம் என்ன என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் நம்முடைய ஊழியக்காரர்களுடைய பலம் என்ன என்பதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் உங்கள் விசுவாசம் என்ன என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார் உணர்த்தி காமிச்சுட்டா அதுக்கப்புறம் உணர்வடையாமல் இருப்பது தவறு அந்த உணர்த்தி காண்பித்ததை நம்ம மறுபடி ரெக்டிஃபை பண்ணாமல் அதை திருத்தி கொள்ளாமல் அதை அறியாமல் அமை இருப்பது அதைவிட பெரிய தவறு கர்த்தர் தாமே இனி வருகிற நாட்களிலும் இது போன்ற தொடர்ந்து பல காரியங்களை சொல்லி நம்மை தாம் வைத்திருக்கிற புதிய அழைப்புக்கும் தரிசனத்திற்கும் தகுதியுள்ள பாத்திரங்களாக வனைவாராக ஆமேன் இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு தெளிவாக காமிச்சிருச்சு இது மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் தான் மாறிக்கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி இனி வருகிற நாட்கள் தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று ஒருவேளை கொள்ளை நோய் பயங்கரம் முடிஞ்சால் கூட அடுத்த பயங்கரம் காத்திருக்கும் இனி நீங்கள் ஊழியம் செய்ய போகிற காலம் சவால்களும் கொடுமைகளும் நீங்கள் சந்திக்க போகிற காலம் என்பதை உணர்த்தி காண்பித்திருக்கிறது